அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே பொறாமை வேண்டாம். பெரும் பாவங்களான பொய் பேசுவது, புறம் பேசுவது இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் விலகுவது போலவே இந்த பொறாமை என்ற தீய குணத்தை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த பொறாமை என்ற தீய குணமானது எல்லாவற்றிலும் நம்மை அழித்து நாசமாக்கக்கூடியது. இந்த பொறாமையால் ஷைத்தான் அழிந்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பணியும்படி ஷைத்தானுக்கும் மாணவர்களுக்கும் கட்டளையிட்டான். ஷைத்தான் ஆணவம் கொண்டு பெருமை அடித்தான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது பொறாமை கொண்டான். எப்படியெல்லாம் இந்த ஆதமுடைய மக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து தூரமாக்குவது என்ற எண்ணம் கொண்டு இணை வைத்தியின் பக்கம் மக்களை ஓட்டிச் செல்கிறான். அல்லாஹ் தஆலா சிலருக்கு செல்வத்தை அதிகமாகவும் வழங்குகிறான், குறைத்தும் வழங்குகிறான். சிலருக்கு கல்வி ஞானத்தை அதிகமாகவும் வழங்குகிறான், சிலருக்கு கல்வி ஞானத்தை குறைத்தும் வழங்குகிறான். சிலரை அழகு மிக்கவர்களாகவும் படைக்கிறான், சிலரை அழகாகவும் படைக்கிறான். இப்படி இருக்கும் போது அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ அந்த நிலையை நாம் பொறுத்தி கொள்ளணும். அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பதால் என்னென்ன கேடுகள் நமக்கு ஏற்படுகிறது? முதலில் நிம்மதியை இழந்து, தூக்கத்தை இழந்து, மன நோயாளியாகும் நிலைக்கு இந்த பொறாமை என்ற எண்ணம் தள்ளிவிடும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில 4வது அத்தியாயத்தில் 54வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், தனது அருளை மக்களுக்கு வழங்கியதற்காக இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா என்று கேட்கிறான். நபிஸ்லாசம் அவர்கள், நம்மிடத்தில் பொறாமை என்ற குணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வழிமுறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். இதுவே அல்லாஹ்வின் அருளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதிருக்க சிறந்த வழி. எத்தனையோ பேர் அழகழகான செருப்புகள் அழிந்திருக்கிறார்கள். நம்ம காலுக்கு போட ஒரு நல்ல செருப்பு இல்லையா என்று நாம் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேர் காலிலிருந்து வாழும்போது அல்லாஹ் நமக்கு கால் தந்து நம் மீது அருளை புரிந்துள்ளானே, இந்த அருளை நினைத்து அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி வந்தால் இந்த பொறாமை என்ற குணம் ஒருபோதும் வராது. உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்பட்டால் அவர்கள் முஸ்லிம்களாகிய உங்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள். பொறாமையானது நரகத்தின் அடித்தட்டிற்கு சொந்தக்காரனான நயவஞ்சர்களின் குணமாக உள்ளது. இந்த குணம் நம்மிடத்தில் வராதிருக்க நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடணும். மேலும் பொறாமை கொள்வதால் நமக்கு என்னென்ன கேடுகள் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒன்று, பொறாமைப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஈமானே இல்லாமலாகிவிடுமா? நபிஸ்லாசங்கள் கூறுகிறாங்க, ஒரு அடியானுடைய உள்ளத்துல வந்து ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது. நபிஸ்லாசவங்க தன் தோழர்களை கேட்கிறாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தூய்மையான உள்ளமும் உண்மை பேசக்கூடிய தன்மையும் உள்ளவர்கள் தான். தூய்மையான உள்ளமுடையவர்களை எப்படி காண்பது என்று தன் தோழர்கள் நபிஸ்லாசவங்களை கேட்டபோது அவர்கள் மனதில் பாவம் இருக்காது, குரோதம் இருக்காது, பொறாமையும் இருக்காது. மேலும் ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது இருவரும் ஒரு வணக்கத்தை புரிவனர். அது ஒருவரிடமிருந்து ஏற்கப்பட்டது, மற்றொருவரிடமிருந்து ஏற்கப்பட்டது. ஏற்கப்பட்டவர் கூறுகிறானா, தன்னை அஞ்சுவோரிடமிருந்தே அல்லாஹ் ஏற்பான் என்று. ஆதமுடைய இரு மகன்களில் ஒருவர் தனது சகோதரனை கொண்டு விட்டு தனது பாவத்துடன் தனது சகோதரனுடைய பாவத்தையும் சுமந்து நரகவாசியாகிவிட்டான். மேலும் பொறாமை கொள்வது அல்லாஹ் இரண்டு விஷயங்களில் மட்டுமே அனுமதித்துள்ளான். அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை இறைவழியில் செலவிடுகிறார். இவர் மீது நாம் பொறாமைப்படலாம். ஏன்னா இறைவழியில் செலவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். இரண்டாவது, இறைவழியில் கற்று அதன்படி நடந்து நன்மைகளை ஏவி தீமையை தடுக்கிறார். இவர் மீது நாம் பொறாமைப்படலாம். கற்றபடி செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். ஒமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரனின் தீங்குகளை விட்டும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை அதிகம் அதிகம் மோதி ஈருலகிலும் வெற்றி பெற அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாயத் தௌனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.